இருக்கும், இந்த கேரக்டர் எப்படி பண்ணும், இது எப்படி அதோட ரியாக்ஷன் பண்ண பார்க்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் வந்து ஹார்ட் ஒர்க் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி எல்லாத்தையுமே வந்து இன்சிஸ்டன்ஸ் எடுத்து கைடன்ஸ் எடுத்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. அவர் பண்றது மட்டும் இல்லாமல் கூட இருக்க கூட நடிக்கிற குவார்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே சகஜமா பழகி எங்க எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணி எல்லாத்துக்குமே ஒரு கைடன்ஸ் கொடுத்து அந்த ஒரு சீன்ஸ் விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா வர்றதுக்காக அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும், ஆஷ்னா சிவாரி மேடம் இந்த படத்தில் வந்து அவங்க ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க, ஒன் ஆஃப் த ஹீரோயின். இந்த படத்தில் வந்து எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு ஆஷ்னா மேடம் வந்து இனிமை பிரதான் படத்தில் பார்த்தேன். ஆஹா, இந்த மாதிரி இவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்களே, இவங்க கூட என்னைக்காவது ஒரு நாள் நடிக்க முடியாதா அப்படின்ற ஒரு ஆதங்கமும் ஒவ்வொரு ஆதங்கமும் இயக்கமும் என் மனசில் இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ப்ரொவைடிங் மீ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த நான் அவங்க ரொம்ப ஒரு ஹம்பிளான பர்சன், செட்ஸில் எல்லாருக்குமே கூட ரொம்ப ஒரு பொலைட்டாக எல்லாருக்குமா இருந்தாலும் நான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருக்கூடையும் ஹம்பிளாக ரொம்ப ஜாலியாக வந்து பழகுவாங்க. எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு என்ன சார் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க எது இருக்கு அதுக்கு எல்லாருக்கும் ஒரு பீயிங் அ நியூ கமராக இருந்தாலும் எனக்கு என் கூட அவங்க நடிக்கிற சீன்ஸில் காம்பினேஷன்ஸில் வந்து நான் ஒரு நியூ கமராக இருந்தாலும் எங்க அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து நான் இப்படி அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் என்னையும் என்கரேஜ் பண்ணி அவங்க நல்லபடியாக எனக்கு கோஆப்ரேஷன் கொடுத்து நடிச்சு கொடுத்தாங்க. தேங்க்யூ மேடம், ஐ தேங்க் பர்சனலி தேங்க்யூ. தென் அனதர் திங், மாசூம் மேடம் பற்றி சொல்லணும், அவங்க தமிழ் தெரிலனாலும் வந்து ஆக்டிங்கில் வந்து பிச்சு உதறுவாங்க, அவங்க முன்னாடி யாருக்காங்க நிற்க முடியாது. ஸோ ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. தென் எடிட்டிங் வந்து தேவராஜ் சார் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் நல்ல ஒரு விஷயம் முடிஞ்சு கொடுத்துருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா ஸ்ரீகாந்த் தேவர் சார் பற்றி சொல்லணும், சாருடைய பாடல்கள் எல்லாமே ரெகுலராக நம்ம எல்லாமே கேட்டிருக்கோம், எல்லாமே வந்து நம்ம பாட்டை கேட்டோன்னே எழுந்து டான்ஸ் ஆடுற லெவலுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து